சார், இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்களா சார்? அரசு கொடுத்திருக்கு சார். அதுல வந்து அரசு பள்ளி மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, ஆனா அரசு உதவி பெறும் பள்ளி எங்களுக்கும் வந்து அம்மா கொடுக்குற லேப்டாப்பு, சைக்கிள், ஸ்காலர்ஷிப் மணி எல்லாமே வருது சார். ஆனா எங்களோட இது மட்டும் உங்க சேர்க்கல சார். நான் இதுல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்தேன் சார், இந்த மாதிரி நம்மளுக்கும் இதுல வந்து இது பண்ணுவாங்க, கிடைச்சிடும் சொல்லிட்டு. ஆனா வந்து லாஸ்ட்ல வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க சார். அதோட இப்ப நம்மளோட ஃபேஸ்புக் வந்து லைவ்ல போயிட்டு இருப்போம். இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள், நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்விகள், இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து ஃபேஸ்புக் லைவ்ல போயிட்டு இருக்கு. நம்ம யூடியூப்லயும் வரும். இந்த எம்ஜிஆர் படத்தை போட்டதுனால வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு ஓட்டு போட மாட்டாங்க. இரண்டரை இருந்தா தான் போடுவாங்க, மேலும் பெயர் தான் போடுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பெயரை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பயன்படுத்துறார்களோ இல்லையோ, நீங்க என்ன பல தளங்கள்ல பாத்துருப்பீங்க. இன்றைக்கும் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் வழியில தான் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு செல்லணும் நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதை பயன்படுத்துவது என்பது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப அந்த தம்பி பேசினாரு, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பத்தி பேசினாரு. எம்ஜிஆர் வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதோ அதையா தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பத்தி நினைச்சாரு? அப்படிங்கிற இல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் ஒரு மதுரை வீரனாக, ஒரு குலதெய்வமாகத்தான் வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துறதுனால எம்ஜிஆரது புகழுக்கு களங்கம் ஏற்படும். அதனாலதான் அதை வந்து நம்ம வந்து எதிர்க்கிறோம். மக்கள் மத்தியில எம்ஜிஆர் அவர்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு விடக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மதவாத அடையாளத்தை பெற்று வரக்கூடாது, ஒரு ஜாதிய அடையாளத்தை அவர் வந்து பெற்றுவிட கூடாது. என் ஃபேஸ்புக்ல எம்ஜிஆர் பேசுற அவரோட ஸ்பீச்சை நான் வந்து எடுத்து போட்டிருப்பேன். இப்ப நீங்க மட்டும் பேசுறீங்க, அது பாப்பா திவ்யா மட்டும் பேசுது, ஒரு சில பேர்கள் தான் கேக்குறாங்கன்னா அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா இதே ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து இதை எதிர்பார்க்கிறாங்க, கேட்கறாங்க, இது செய்யணும் என்பது உணர்த்தப்படணும். அப்ப உணர்த்தப்படுகிற பொழுது இந்த கருத்தை ஆதரிக்கிறவர்கள் நிறைய பேர் வந்து அவங்க கருத்தை சொல்லணும். சொல்லுகிற பொழுதுதான் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை செய்யும். நிச்சயமாக நாம் எல்லோரும், நாம் அப்படிங்கிறது நாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாம இல்லாம அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. நிச்சயமாக தேர்தல் நெருங்க நெருங்க நம்முடைய தேவைகள் உணரப்படும். அப்ப இந்த கட்சியை சரியான பாதையில அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல இருந்து வெளியில எடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில நம்ம இந்த இயக்கத்தை வழி நடத்துவோம். எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்மகிட்ட வந்து அந்த பதவியோ ஒரு அதிகாரமோ இருந்திருந்தா அப்போ வந்து அதிகமா இருக்கும். ஆனா அது இல்லாமலே இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதே முதல் வந்து ஒரு பெரிய விஷயம் சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேக்கப் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வர முடியாது. அந்த பொறுப்புல இருக்கிறவங்க இன்றைய அமைச்சர்கள் யாராலும், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராலும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எதுவும் பேச முடியாது, அவர்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்கிறது இனிமேல் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு பொருளா சார். இருந்தாலும் என்னோட ஆசை என்னன்னா, நீங்க இப்ப கேசி பழனிசாமி என்பவர் வந்து கட்சியில மட்டும் பொறுப்புல வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதியாகவும் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பா தொகுதி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு ஒருங்கிணைந்து பணியாற்றி இவங்களை வந்து வெற்றி பெற வைப்போம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. நம்மை பொறுத்தவரை அதிமுக, எம்ஜிஆர், இரட்டைகளை சின்னம், அம்மா, இந்த நான்கும் இந்த தமிழ்நாட்டிற்கு நான்கு சுவர்கள் போன்றது. அப்ப இந்த சுவர்கள் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். பிஜேபி மோஸ்ட் வந்து யாராவது வச்சு நடத்தணும்னா புஷ்ப போட்டோ வச்சோ, நமிதா போட்டோவையும் வச்சு அவங்க வந்து பண்ணிட்டு போயிக்கலாம். தேவையில்லாம இந்தியா சாரோட போட்டோவை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது என்னோட கொஸ்டின் சார். அதிமுக தொண்டர்களது ஆலோசனையும் கருத்தும் என்னன்னா, நீங்க எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் போடாதீங்க, அதுக்கு பதில நமிதா படத்தையும் புஷ்பு படத்தையும் போட்டுக்காங்க. போட்டு அந்த பேக்கேஜோட நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் கொண்டு போய் பிஜேபியில சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய தன்மான அம்மா எம்ஜிஆருடைய ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு உண்டான எந்த எதிர்ப்பு தெரிவித்தாலும், அம்மா இருக்கும்போது எந்த தமிழ்நாட்டில் இது பண்ணாலும் ஒரு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அந்த அம்மா சின்ன ஜெயலலிதா அம்மா வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு 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 கூடங்குளமாகட்டு ஒரு இதாகட்டு, இவங்களை கேட்காமயே தமிழக அரசு கேட்காமயே அவங்க ஒப்புதல் பண்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. இப்படி நடக்கும்போது பார்த்தா நாளைக்கு தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். மோடி கண்காணிப்புல
ஜெயலலிதா கண்பாணிக்கிறத மோடி இருந்தா அப்படி இப்ப ஆளுக்கால பிரதமர் கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி தெரியுது. இதுல இருந்து நீங்க இருக்கும் போது பார்த்தா எல்லாமே கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது. பிஜேபி கூட்டணி வைக்கிறோம்னா மோடி படத்தை போட்டுதான் நம்ம வந்து அம்மாவோட கூட சிரித்தா தெரியுது. மோடி விட பெருசு எம்ஜிஆர் பார்த்தா இந்த கட்டத்துக்குள்ள என்ன மாதிரி எம்ஜிஆர் வளத்தை உத்து பாக்குற மாதிரி உத்து பாக்குற மாதிரி தெரியுதா, இல்ல மோடி படம் பெருசா தெரியுது? எம்ஜிஆர் ஆரம்பத்தை கட்சி நிறுவன தலைவரோட போட்டாவே சிரிசா தெரியுது, அடுத்த கட்சி தலைவரோட பெருசா. இப்ப அதிமுக எம்ஜிஆர் கட்சியா மோடி கட்சியா நிம்மதியா உங்க தலைமையில இருந்து அதிமுக இன்னும் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அழியாம இருக்கு. இந்த கட்சியுடைய கருத்துங்கிறது அடிப்படை தொண்டர்களது கருத்தா தான் இருக்கிறது, மோடியினுடைய கருத்தை பிரதிபலிக்கிற யாரும் இன்னொரு கட்சியுடைய தலைவர் சொன்னார் அதை நான் செய்தேன் என்று பேசுகிற யாரும் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் பஸ்ல பிரேட்ல 60 ரூபாய் வாங்குறாங்க, கவர்மெண்ட் பஸ்ல கேட்டா இரு விரைவு பேருந்துங்கிறாங்க, சாப்பாட்டுக்கு 1.5 மணி நேரம் நிறுத்துறாங்க சாப்பாட்டு, அது அது விரைவு பேருந்தாமா? உண்டான தமிழக அரசு வந்து அது அதுக்கு உண்டான ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஏத்தனா மத்த மாநிலத்துல வேற அந்த மாநிலத்துல வேற இந்த அந்த மாநிலத்துல இருக்கிற ஒழுங்காட்சி நடத்துறாங்க மற்ற மாநிலத்துல. நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களை போல இருக்கிறவங்கதான் அதிமுகவினுடைய அந்த தூண். நீங்க சொல்ற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா மிக யதார்த்தமா உண்மையான கள நிலவரத்தை அப்படியே பிரதிபலிச்சு சொல்றீங்க. அதாவது 1.5 மணி நேரம் நின்னு போறதுக்கு பேரு தான் விரைவு பேரு தான். தனியார்ல வந்து 60 ரூபா, ஆனா அரசாங்க பஸ்ல 1.5 மணி நேரம் நின்னு போறதுக்கு பேரை மட்டும் விரைவு பேருந்து வச்சுட்டு 40 ரூபா சேர்த்து 100 ரூபா வாங்குறாங்க. கட்டுக்கோப்பான கட்சி எல்லா இதுலயும் தமிழ்நாட்டுல அதிக அளவு ஆட்சி புரிஞ்சிருக்க கட்சி. நமக்கே சார் தனியா நிக்கணும்னு இது பண்ணுவாங்க, தனியா நம்ம நின்று ஜெயிக்க வேண்டியது தானே, எதுக்கு அலைன்ஸ் அவங்க இது பண்ணணும்? ஒருத்தனை நான் தானே அவன் இது பண்ணுவான். நம்முடைய நிலைப்பாடுங்கிறது அதுதான். 2014 அம்மா தனியா நின்று வெற்றி பெற்றார்கள், அதே போல 2016 தனியா நின்று தான் ஆட்சி அமைத்தார்கள். நம்ம சொல்றோம் 2021 அதே தனியா நிக்கலாம்ல சார், தனிச்சு நின்றே ஆட்சி அமைக்கலாம், தனிச்சு நின்றே தேர்தலில் சந்திக்கலாம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனா நவம்பர் 4 நமக்கு இருக்கு மாலை 5:30 அந்த நிகழ்ச்சி வந்து இருக்கு. இன்று கலந்து கொண்டு கருத்து சொன்னவர்கள் கருத்துக்களாக அதிமுக உண்மையான விசுவாசிகள் அடிமட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து வந்து பரவலாக பல பேராலும் இன்றைக்கு வந்து தெளிவாக எடுத்து விளக்கப்பட்டிருக்குது. இதே வழியில நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணிப்போம். இந்த நிகழ்ச்சி வந்து என்னோட பேஸ்புக்ல வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. இது எல்லாம் உங்க நம்முடைய பலமே என்னன்னா தொண்டர்கள், எல்லா அதிமுக தொண்டர்களும் மனது அளவுல புழுங்கிட்டு இருக்காங்க, யாரும் திருப்தியா இல்ல, மனது அளவுல மகிழ்ச்சியா இல்ல. அமைச்சர்கள் வேணா ஏதோ பண வரவுக்காக அவர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கலாமே ஒழிய அதிமுக என்பது வந்து தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், அந்த தலைமை தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக முடிவுகள் எடுக்கப்படணும். இவ்வளவுதான். இது வந்து மோடியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அடிமைகளால இந்த அதிமுக நடத்தப்படக்கூடாது, தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமையில நடக்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நமக்கு வேண்டாம். அந்த கூட்டணி இல்லாமல் 2014 தேர்தலை போல பிஜேபி இல்லாத ஒரு அணியாக நாம தேர்தலை சந்திக்கணும். ஒரு தம்பி தமாசா சொன்ன மாதிரி குஷ்பு நமிதா கூட இவங்களே ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டோம்னா கட்சி வந்து நல்லா இருக்கும், தொண்டர்கள் வந்து அதைத்தான் விரும்புறாங்க. பார்ப்போம். நம்ம இந்த கருத்துக்களை பரவலாக எல்லோரு இடத்துல இதை கொண்டு போய் வந்து நீங்க சேர்த்துங்க. அடுத்தடுத்த மீட்டிங்ல நம்ம அந்த தொண்டர்களை இன்னும் ஒருங்கிணைத்து நம்ம வந்து பயணிப்போம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருடைய மனப்பூர்வமான நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சி 4 நவம்பர் வர்ற புதன்கிழமை மாலை